மியான்மரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இந்தியா ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளதாக யாங்கோனில் உள்ள இந்திய தூதரகம் டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. இரு தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக யாங்கோன், டேவி, மண்டாலே, மையிக், பாகோ மற்றும் போகோக்கு ஆகிய நகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் வன்முறை வெடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. இந்த மோதலில் 30 பேர் காயமடைந்துள்ளதாக ஐநா மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.